ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா நீங்கள் எப்பவும் போல் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணதுலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரில் வச்சு விசில் விட்டுடலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மொச்சை பயிறு தாங்க சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி இருக்கிற பயிரை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தோலை உரித்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது நாங்கள் பிதுப்பு பருப்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி உரித்து எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். தேவைன்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். இதில் குருமா வச்சோம்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை வேக வச்சுக்கலாம். இதை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷம் பொறுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். அதாவது ஒரு 75% தாங்க இது வெந்திருக்கணும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மறுபடியும் உருளைக்கிழங்கு மசாலாவில் இது சேர்க்கும் போது அது கரெக்டாக அது வெந்து வந்துடும். இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 6 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில மிளகாய் காரமாக இருக்கும், ஒரு சில மிளகாய் காரம் கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துறாதீங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசமாகவும் இருக்கும், ஜீரணத்துக்கும் ரொம்பவே நல்லது. இதில் ஏன் காரம் அதிகமாக சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்காயம் நிறைய சேர்த்துருக்கோம் இல்லையா, அப்போ வந்து இனிப்பு தன்மை வந்துடும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு பச்சை மிளகாய் காரமாக இல்லைன்னா தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசிக்கிறது ரொம்ப அதிகமாக மசிச்சிடாதீங்க. இந்த மாதிரி பீசஸாக இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வேக வச்சு மொச்சை பயிரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பார்க்க சொல்லவே தெரியுது பாருங்கள், முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாது, ஏன்னா இதை தோல் உரிச்சிட்டு வேக வைக்கிறதுனால டக்குன்னு வெந்துருங்க. அதனால் வந்து கரெக்டான பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. மொச்சை பயிரும் பாருங்கள் குழையவே இல்லை, ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் பொடியை கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணும்னா சூப்பரான டிஃப்ரெண்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி பூரிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.